வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த பெரிய கத்திரிக்காயில் எப்படி தோசைக்கல்லில் வந்து ஒரு மசாலா ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா பெருசாக இந்த மாதிரி உள்ள கத்திரிக்காய் இல்லாட்டின்னா நல்லா உண்டையாக உள்ள கத்திரிக்காய் அந்த மாதிரி எதாக இருந்தாலுமே நல்லா பெரிய சைஸாக இருந்ததுன்னா நம்ம பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டு பக்கமும் இதில் மசாலா கடறி நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒன்று எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து மசாலா மசாலாக்கு என்னென்ன பண்ணணும்னா அதில் மிக்சி எடுத்துக்கிட்டு ஒரு 5 ஒரு 6 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய். நம்ம எடுத்துக்கக்கூடிய கத்திரிக்காய்க்கு தகுந்து காரம், ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதுக்கு தகுந்து ஒரு 1 ஒரு 1.5 ஸ்பூன் கார மிளகாத்தூள். இந்த கத்திரிக்காய்க்கும் இந்த மசாலாவுக்கும் தேவையான உப்பு. அதுக்கப்புறமா கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக இதை அரைச்சிட்டு வந்துடணும். நம்ம எடுத்து இந்த கத்திரிக்காயை வந்து இந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த தடியில் கட் பண்ணிக்கணும். ரொம்ப மெல்லிசாக இல்லாமையும் ரொம்ப தடியாக இல்லாமையும் நம்ம கட் பண்ணினோம்னா தான் ரெண்டு பக்கமும் நம்ம போட்டு மசாலா இதில் தடவிட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்க்கறதுக்கு தடியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக ஆகிடும். ஸோ இதே மாதிரி இதை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கத்திரிக்காய் இது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதுலேயும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து அதையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலாவையும் நல்லா மிக்சியில் இது மாதிரி நம்ம அரைச்சாச்சு. இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா எல்லாத்தையும் மிக்சியில் போடணுங்கிற அவசியம் இல்லை. பேஸ்ட்டு இந்த பொடி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணினா போகும். ஸோ மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு, கத்திரிக்காயும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது என்ன செய்யணும்னா இதை நல்லா ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நல்லா தடவிப்பேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெண்டு பக்கமும் தடவி ஒரு 5-10 கொஞ்சம் நல்லா ஊறினதுன்னா இதில் உள்ள அந்த உப்பு காரம்லாம் இதுக்குள்ளே வந்து நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா இதில் தடவிட்டு ஒரு 10 நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லை போட்டு எடுக்கணும். இப்போ நம்மளோடது இது எல்லாமே ஒரு 10 நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் அப்படியே லைனாக வச்சுருவேன். சீக்கிரம் வெந்துடும் இது. நம்ம சேனைக்கிழங்கு கூட இந்த டைப்பில் பண்ணலாம். சேனைக்கிழங்கு, வாழைக்காய் இது எல்லாமே இந்த டைப்பில் நான் செய்யலாம். கொஞ்சமாக எண்ணெய் இது எல்லாம் ரொம்ப ஹையில் இருந்ததுன்னா மேலே உள்ள மசாலா வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை திருப்பி போட்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். வேகட்டும், திருப்பி போட்டுடலாம். இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு, அப்புறம் கலந்த சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா வேகும். கொஞ்சமாக எண்ணெய் நம்ம சுஷுவல் எப்பவும் வதக்கி பொரியல் பண்ணுறதுக்கு போல இது ஒரு டைப் ஆஃப் பண்ணி சாப்பிடுவோம். சீக்கிரமும் ஆயிடும். இப்போ நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா
பீஸாக வந்து எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக நல்லா அமுக்கினாலே உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். ஒரு 2 நிமிஷம் தான், ஒரு பக்கம் 1 நிமிஷம், இன்னொரு பக்கம் 1 நிமிஷம், அவ்வளோதான். இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து எடுத்து வச்சுக்கிறதையும் போட்டு எடுத்துடுறோம். நம்மளோட கத்திரிக்காய் எல்லாமே இதே மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இந்த சின்ன சைஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துருக்கு. பெருசு இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் தான். ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்தோம்னா நம்ம ப்ராசஸ் எல்லாமே கட் பண்ணி தடவி போட்டு எடுக்க எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.